हाय फ्रेंड्स, वेलकम टू कुक विद मी। இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா பரோட்டா பார்க்க போறோம். பரோட்டா வந்து கோதுமை பரோட்டா வந்து பார்க்க போறோம் நம்ம. சோ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ இந்த கப்புக்கு 2 கப் வந்து கோதுமை மாவு வந்து சேர்த்துக்கிறேன். 2 கப் கோதுமை மாவு, 1/2 கப் வந்து நான் மைதா சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், ஏன்னா கொஞ்சம் டெக்ஸ்சர் வந்து நமக்கு நல்லா வரும். அதனால இது வேணும்னா நீங்க சேர்த்துக்கோங்க, இல்லனா வேணாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, நான் இன்னைக்கு 1 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். 1 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 2 இருந்து 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறோம். நம்ம சப்பாத்தினா வந்து ஆயில் கம்மியா சேர்த்துப்போம், பரோட்டாங்கும்போது நம்ம ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா தான் நல்லா இருக்கும். அவ்வளவுதான். இது வந்து நான் ஆல்ரெடி வந்து வெந்நீர் இந்த மாதிரி வந்து கை பொறுக்கிற அளவு சூடுக்கு வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து நம்ம சேர்த்துக்கிட்டு மாவு வந்து நம்ம பிசைய வேண்டியதுதான். நல்லா அழுத்தி பிசையணும். நம்ம எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து பிசையிறோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு பரோட்டா வந்து சாஃப்டா வரும். फ्रेंड्स இப்ப பாருங்க, நல்லா நான் வந்து மாவு பிசைஞ்சிட்டேன். இந்த பாருங்க, நல்ல சாஃப்ட்டா இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத் எடுத்து வச்சிட்டு இந்த மாதிரி வந்து நல்லா இந்த மாதிரி நீங்க மூடி வச்சிருங்க. ஒரு 30 மினிட்ஸ்க்கு இது நல்லா வந்து ஊறட்டும். फ्रेंड्स இப்ப பாருங்க, நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸா வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸா நாம வந்து எடுத்துக்கறோம். இப்போ நான் ஒரு பரோட்டா போட்டு காமிக்கிறேன் பாருங்க. கொஞ்சமா நம்ம இதல வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கிறோம். அப்பதான் உங்களுக்கு நல்லா வரும். எந்த அளவுக்கு இழுத்து தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க வந்து இழுத்து தேய்ச்சுக்கங்க. அப்பதான் நமக்கு வந்து இது வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணுவோம். ஃபோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா வரும். நான் இன்னைக்கு சின்ன பால் எடுத்துக்கிறதுனால இன்னைக்கு இந்த சைஸ்க்கு இருக்கு. நீங்க வேணுங்கற சைஸ்க்கு பால் எடுத்துக்கங்க. இப்போ நாம என்ன பண்ணப் போறோம்னா, இந்த மாதிரி இப்படி வந்து ஒன்னு முன்னாடி ஒன்று வந்து பேக் சைட், இந்த மாதிரி இப்படி வந்து நம்ம ஃப்ரீட்ஸ் மடி இந்த மாதிரி வந்து மடிச்சுக்க போகிறோம். நல்லா நீங்கள் எந்த அளவுக்கு இழுத்து இழுத்து மடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து லேயர்ஸ் நல்லா வரும் பரோட்டாவில். பாருங்க, நம்ம இழுக்க இழுக்க நல்லா உங்களுக்கு வரும். இதை அப்படியே நம்ம வந்து ரவுண்ட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி தெரியுதா உங்களுக்கு, இதுலேயே மடிப்பு தெரியுது பார்த்தீங்களா. கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இது உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் வந்து தேய்ச்சிக்கலாம். நான் வந்து சின்ன பாலாக எடுத்துருக்கனால நான் சின்னதாக தான் தேய்ச்சிக்கிறேன். எனக்கு இந்த சைஸ் போதும். இன்னொன்று உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போது இந்த சைஸ்க்கு நம்ம வந்து இப்போ பெருசாக எடுத்துருக்கோம். இப்போ வந்து பாருங்கள், நல்லா பெருசாக அந்த அளவுக்கு தேய்ச்சாச்சு. நம்ம அதே மாதிரி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நல்லா பெரிய பாலாக எடுத்ததுனால உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா பெருசாக வரும். உங்களுக்கு ஏற்றபடி நீங்கள் சைஸ் தகுந்தபடி எடுத்துக்கோங்க. நான் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் குட்டி பால் செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த அளவுக்கு இந்த மாதிரி நீங்கள் இழுத்து இழுத்து இந்த வந்து ரவுண்ட் பெருசாக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து லேயர்ஸ் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இதை அப்படியே நம்ம வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம், ரோல் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா இருக்குது உங்களுக்கு, பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. கொஞ்சமாக
ऑयल अप्लाई पनी इन्हें मैं ब्रेड तरह बनी ना ये नाला पेरीय बरोटा भी ना देख रहे हैं இப்போ அப்படியே நம்ம கல்லுல போட்டு எடுத்துறலாம் இப்போ கல்லு நல்லா காஞ்சிருச்சு இப்போ இது போட்டுக்கிறேன் பரோட்டாவுக்கு இவ்ளோ எண்ணெய் ஊத்துணுமா அப்படினா கண்டிப்பா எண்ணெய் ஊத்துனாதான் நல்லா உங்களுக்கு கடையில உள்ள மாதிரி டேஸ்டா ரோஸ்டா வரும் உங்களுக்கு மைதா அப்படினா வந்து மைதால நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் செஞ்சாவும் நல்லா வரும் ஆனா வந்து அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கெடுதல் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து கம்மியா தான் வந்து சேர்த்துக்கிறோம் கோதுமையில செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஹெல்தியா நல்லா இருக்கும் நல்லா ஒவ்வொரு பக்கமும் நல்லா ஒரு 2 to 3 minutes வந்து நல்லா வேக விட்டுட்டு எடுங்க அப்பதான் உங்களுக்கு உள்ளுக்குள்ள வந்து நல்லா உங்களுக்கு அந்த ஏர் பபிள்ஸ் குள்ள எல்லாம் போய் நல்லா வேகும் फ्रेंड्स இப்போ பாருங்க நல்லா ரெண்டு பக்கமும் கோல்டன் பிரவுன் அளவுக்கு வெந்துடுச்சு அவ்ளோதான் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளுடைய சூப்பரான பரோட்டா வந்து ரெடி ஆயிருச்சு இங்க பாருங்க நான் இப்ப பிச்சு காமிக்கிறேன் எப்படி சூப்பரா சாஃப்ட்டா இருக்கு பாருங்க நல்லா இருக்கு இந்த லேயர்ஸ்லாம் உங்களுக்கு நல்லா தெரியுது பாருங்க நான் செஞ்சிருக்கேன் நீங்க வந்து கிரேவி என்ன வேணாலும் இது வந்து செஞ்சிருக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू